உங்க பேருங்க? உங்க பேரு முத்துவீரன். உங்களுக்கு வயசு என்னாச்சு? உங்களுக்கு ரெண்டு பேருக்கு வயசு என்னாச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு 22. உங்களுக்கு? எனக்கு 32. 32. எத்தனை வருஷமா மேய்க்கிறீங்க? 5-6 வருஷம் மேய்க்கிறேன். 6 வருஷம் மேய்க்கிறீங்க. நீங்க? நான் சின்ன பிள்ளையில இருந்து வரேன். பிறந்தது போனே கூட கூட மாட்டிக்கிறேன். இது வந்து நீ உங்களுக்கு முதலாளி தானே? உங்களுக்கு மாடு உங்களுக்கு தானே? முதலாளி மாடு இருக்கு. எங்க மாடு நிக்குது? சரி சரி. இவரு மாடு 40 மாடு நிக்குது, என் மாடு 50 மாடு நிக்குது. மொத்தம் எல்லாம் சேர்ந்து எத்தனை மாடுங்க? 1200 மாடு. 1200. 1200 மாடு. இது ஒரு நாளைக்கு கடை போட்டு எவ்வளவுங்க? 3000 ரூபா. ஒரு நைட்டுக்கு? ஒரு நைட்டுக்கு அங்கே 10 பேருக்கு அதெல்லாம் சாப்பிடுவோம். அந்த காலத்துலையும் சாப்பிட்டு செலவு பண்ணி வச்சுக்கிட்டோம். 10 பேருக்கு இருந்தால் கஞ்சி ஊற்றுது. ஆமாம், கஞ்சி ஊற்றுது. வருஷம் பூரா கடை கிடச்சிட்டே இருக்கு. கடை கிடச்சிட்டே இருக்கு. தொழில் வர அமத்துவான். ஆ, தொழில் வர பட்டி வளர்ச்சி வர தொழில் போடுவான். கேரளாக்காரங்க வந்து வாங்கி போவாங்க சாமி. ஓ, பகலில் போடுறது அள்ளிடுவீங்க? ஆமாம், பகலில் போகிற அள்ளிடுவோம். சரி சரி சரிங்க. அது எப்படி என்ன கணக்கு? லோடு கணக்கில் கொடுத்துருவீங்களா? 100 ரூபா சாக்கு, 100 ரூபா 90 ரூபாய் வாங்குவாங்க சாக்கு. சிமெண்ட் சாக்கு? ஆமாம், சிமெண்ட் சாக்கு. சரி சரி சரி. இந்த மாதிரி உங்க ஏரியால நிறைய பட்டி இருக்குதுங்களா? இருக்கு 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 இருக்குதுங்க. இருக்கு. எல்லாமே சிவகங்கை ஏரியா தான். மைக்குடி. மைக்குடி. மைக்குடி மாடு. மயில்குடியா மைக்குடியா? மைக்குடி. மைக்குடி. சரி சரிங்க. இது எந்தெந்த ஏரியா போவீங்க? எல்லா ஏரியாவும் போவோம் சார். அதான் இல்லை, நீங்கள் போகிற ஏரியாவை சொன்னால் நான் யூடியூப்பில் போட்டால் உங்கள் கான்டாக்ட் நம்பர் கீழே போட்டால் உங்களை கூப்பிட்டுக்குவாங்க. இல்லைங்க, விருதுநகர் கடை போடுறேங்க. விருதுநகர் சார். விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் போவீங்க. அதுக்கு மதுரை ஊமச்சிரம். மதுரை போவீங்க. அது அதுக்கு ராஜா கூட அழகர் சைடு. அழகர் கோயில் அது பூரா மதுரை தானே? அது பூரா மதுரை. அந்த ஏரியா அந்த ஏரியா இந்த டீசர்ட் அந்த ஏரியா வருவான். சரி சரிங்க. உங்கள் கான்டாக்ட் நம்பர் போட்டுறா. நீங்கள் எந்தெந்த ஏரியா போகலன்னு சொல்லுங்க. சிவகங்கை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், மதுரை மாவட்டம். மதுரை மாவட்டம் மூணு பக்கம் போவீங்க. மானாமதுரை இதெல்லாம் போவீங்க. உங்கள் நம்பர் கீழே இதில் போட்டுருவோம். கடை யாராவது வேணால் கேட்டுக்கலாம். இது அத்தனையுமே நாட்டு மாடுங்க. நாட்டு மாட்டு சாணி வேணாலும் உங்ககிட்ட வாங்கி சொல்லிடுறேன். கான்டாக்ட் நம்பர் கீழே போட்டு விட்டுறேன். நானும் பட்டியை பார்த்துருக்குறேன். இத்தனை பேர் பட்டியெல்லாம் பார்க்கலீங்க மாட்டில், நாட்டு மாடில். சரிங்களா? அதனால இது பூரா வந்து எதுவும் கிடையாது, மேய்ச்சல் மட்டும்தான். ஆமாம், மேய்ச்சல் மட்டும்தான். மேய்ச்சல் தண்ணி தான். தண்ணி தான். இந்த நாட்டு மாட்டு நெய் அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது கிடையாது? நீங்கள் பால் கறந்தாலும் காய்ச்ச மாட்டீங்க? கொஞ்சம் பால் கறப்போம். பால் கறந்து காய்ச்சி மோர் பசிக்கிறோம். சரி சரி. உங்களுக்கு விற்க மாட்டான். சரி சரி சரிங்க. அதாங்க, இது வந்து எல்லாமே சுத்தமான நாட்டு மாடு, பட்டி மாடு. இதில் வந்து இங்கே நண்பர், உங்கள் பேர் என்னங்க? என் பேர் முத்துவீரன். முத்துவீரன். அவரோட நம்பர் போடுறேன். அவரோட நம்பரும் போடுறேன். இவங்க கான்டாக்ட் பண்ணி நீங்கள் சாணி வேணால் வாங்கிக்கலாம். கோமையை முடிச்சு கொடுத்து சொன்னால் கொடுப்பீங்களா? உரம் தயாரிக்கிறதுக்கு பிடிச்சி கொடுப்பான். பிடிக்காமல்ல? ஒரு 50 லிட்டர் 100 லிட்டர் இருக்கா? அவ்வளோதான் பிடிக்க முடியாது. இத்தனை மாடு இருக்குதுங்க. 1000 மாட்டில் 50 லிட்டர் பிடிக்க? அப்படிங்களா? இந்த மாதிரி பிடிக்கிறேன். அது வீட்டு மாடலே பிடிக்குது. சரி சரிங்க. அப்போ அந்த கோமையை வேணால் அளவாக பிடிச்சி கொடுப்பாங்க. சாணி வேணால் நீங்கள் லோடு கணக்கில் வேணாலும் வாங்கிக்கலாம், மூட்டை கணக்கில் வேணாலும் வாங்கிக்கலாம். பியூர் நாட்டு மாடு எல்லாமே மேய்ச்சல் தான் இல்லைங்களா? முள்ளு பூண்டை எல்லாம் இந்த மாதிரி மேயறது. அந்த சாணியினுடைய தன்மையை வேறு மாதிரி இருக்குது. லோடு என்ன விலைக்கு கொடுக்குறீங்க சாணி? லோடு கணக்கெலாம் கொடுக்க மாட்டோம். மூட்டை கணக்கு தான். சாக்கு கணக்கே வாங்கிட்டு போவாங்க கேரளாக்காரங்க. சரி சரி. ஒரு சாக்கு எவ்வளோ? 100 ரூபா 90 ரூபாய்க்கு போவோம். இப்போ லாரியில் எத்தனை மூட்டை பிடிக்குங்க? ஒரு லோடு 350 சாக்கு. 350 சாக்கு வைப்பாங்க ஒரு லோடு. ஒரு லாரிக்கு? லாரிக்கு. சரி சரி. பாடி வண்டிக்கு 350 சாக்கு பிடிக்கும். அப்போ 3 × 27 எவ்வளோ வச்சுங்க? 27000 ரூபா ஒரு லோடு. போட்டு நல்லா விலையே. இந்த ரெண்டு மூணு மாவட்டத்துக்காரங்கெல்லாம் வந்து இவங்க நம்பரை கூப்பிட்டு இந்த கடை போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 3000 தானே வேலை முடிஞ்சது இல்லைங்க? அப்போ வந்து இந்த 1000 இருங்க, அதைத்தான் கேட்குறேன். 1200 மாட்டை எத்தனை ஏக்கரில் நிறுத்துவீங்க? 2 ஏக்கர். 2 ஏக்கரில் நிறுத்திடுவீங்க ஒரு நைட்டுக்கு? சாணி போட்டு அங்கேயே குழம்பையும் பேஞ்சிரு. இந்த எல்லாமே நல்லா வருங்க. எப்போ நம்ம இயற்கை விவசாயம் பண்ண முடியாமல் தோற்று போனோம்னா, எப்போ மாடு நம்மக்கிட்ட இல்லாமல் போச்சு, அப்போ அன்னைக்கு தான் மாட்டை பிடிச்சதுல தான் போயிடுது.
இது உங்களுக்கு எல்லாம் பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரோஜக்கு உள்ளே வந்து உட்காந்துருக்காங்க, வெளியே வரமாட்டேங்கிறாங்க. இத்தனை மாட்டை பார்த்து பயந்துட்டு அதுதான் அக்கா சொன்னாங்க, இந்த அன்னியின் படத்தில் கொண்டு போய் விடுவான்னு அந்த மாட்டு பட்டியில் அந்த மாதிரி தான் இருக்குது. அது வேற ஒத்தக்கும் மாடு பாயும் நீங்களா, அதுங்க காலை காணும் இந்த மாடு போச்சு போச்சு உள்ள போச்சு. அதுங்க நான் பாட்டுக்கு கிழக்கு நின்று மேகிரதம் வந்து குத்தி எடுத்துருந்துருக்குதுன்னா வம்பாயிருங்க. சரி, இது அனைவருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க நம்பர் போடுறேன், இவங்களுக்கு தொடர்பு கொண்டு சாக்கு இதெல்லாம் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். உங்கள் நம்பர் கீழே போட்டுவிட்டு உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சி விட்ருவோம். சரிங்க சரிங்களா, நம்பர் சொல்கிறோம். உங்கள் பேர் என்னங்கண்ணா? காளை முத்து. உங்கள் பேருங்க? முத்து வீரன். ஸோ எல்லாருமே காளை முத்து, இந்த பரம்பரை பேரை இப்படி தான் வச்சிருக்கீங்களா? பேர் எப்படிங்கண்ணா? அப்படியே இருக்கு பேர் போடாமே. உங்கள் வீரம் பேருங்கண்ணா? வீரமுத்து இருக்காரு. ஆ, அவரு தம்பி தான் வீரமுத்து. அவர் ஊருக்கு இருக்காரு, வருவார். ம், அப்பா அண்ணன் அந்த மாதிரி அவங்களோட பேருங்கண்ணா? பால்றங்க அப்பா பேர். ஸோ மாடு சார்ந்து தான் பேரே வச்சிருக்கிறீங்க. ஆமாம், சரி சரி சரி, அருமைங்கண்ணா. நீங்கள் கொடுத்தது வாட்ஸ்அப் நம்பர் தானே? அது வாட்ஸ்அப். சரி, அப்புறம் உங்களுக்கிட்ட வாங்கிட்டு அந்த லிங்க் அனுப்பிச்சிடுறேன். இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்கள அதானுங்க, இப்போ மறுபடியும் சொல்லிடுறேன். அவனுக்கு கிளம்பல, 1200 மாடு இருக்குது. 1200 மாட்டை கொண்டு வந்து 2 ஏக்கரால் கிடவ ஓடுறதுக்கு ஒரு இரவுக்கு வந்து 3000 ரூபா வாங்குறாங்க. ஒரு இரவுலையே வந்து அது பேர கோமியாக அந்த போடுற சாணி நல்ல உரமாயிருமுங்க. இவங்களை பயன்படுத்திக்கிங்க, இந்த 2-3 மாவட்டத்துக்காரங்க, மதுரை, விருதுநகர், சிவகங்கை. நன்றி, வணக்கம்.